ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தேவிக்கு எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தேவிக்கு எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவுமே ஒரு முக்கியமான பதிவு, தினமும் வீட்டில் விளக்கு ஏற்றும் பொழுது இந்த ஒரு பொருளை நீங்க விளக்குல சேர்த்து ஏத்தணும். அதே மாதிரி விளக்கு ஏற்றும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான 10 நியதிகளை பத்தி இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த பதிவில தெளிவாக சொல்ல போறேன். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறலாம். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே எந்த ஒரு வீட்டில் தினமும் விளக்கு ஏற்றி கொண்டு வருகிறார்களோ அந்த வீட்டில் தெய்வ கடாட்சம் நிறைந்து இருக்கும். அதே மாதிரி விளக்கு ஏற்றும் பொழுது சில சரியான வழிமுறைகள் நியதிகள் இருக்கு, அதை கடைபிடிக்கும் பொழுது அந்த தெய்வம் நம்ம வீட்டில் நிலையாக தங்கும். மகாலட்சுமி தங்கும் வீட்டில் செல்வ வளத்திற்கு பஞ்சமே இருக்காது, எப்பொழுதும் வீட்டில் பணம் புழங்கிக் கொண்டே இருக்கும். அந்த வகையில தான் இன்னைக்கு நான் அதை பற்றிய ஒரு முக்கியமான தகவலை இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு 10 நியதிகளாக தரப்போறேன். அது என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம ஒவ்வொன்றாக பார்த்துடலாம். எப்பொழுதுமே நீங்க விளக்கு ஏற்றும் பொழுது அது எந்த ஒரு விளக்காக இருந்தாலும் சரி, அந்த விளக்கில் எண்ணெயை ஊற்றிய பிறகுதான் திரி போட்டு நீங்க தீபம் ஏற்ற வேண்டும். நீங்க நெய் ஊற்றினாலும் இதே வழிமுறையை பின்பற்ற வேண்டும். காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு, எந்த ஒரு விளக்காக இருந்தாலும் எண்ணெய் ஊற்றிய பிறகு பஞ்சு திரி போட்டு தீபத்தை ஏற்ற வேண்டும். அதே மாதிரி இரண்டாவது, காலையிலையும் மாலையிலையும் உங்க வீட்டில் பின் கதவு இருந்ததுன்னா அந்த கொள்ளை கதவை சாத்து விட்டதுக்கு அப்புறமா தான், அதாவது தெருக்கதவுன்னு சொல்லுவோம்ல, அதை நல்லா சாத்திருங்க. சாத்தி முடிச்சதுக்கு அப்புறமா முன்கதவை திறந்து வைத்து மாலை நேரத்தில் 5:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக தினமும் விளக்கேற்றி நீங்கள் வைத்திடலாம். இதை கட்டாயம் நீங்கள் செய்தால் அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்து இருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் எலக்ட்ரிக் லைட் போட்டாலும் மின்சார விளக்கை போட்டு அழகுபடுத்தினாலும் அதற்கு பயன் கிடையாது. வீட்டில் விளக்கு இந்த மாதிரியான நேரத்தில் ஏற்றும் பொழுது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் தெய்வ கடாட்சம் நிறைந்து இருக்கும். இதை நீங்கள் தவறாமல் பின்பற்றுங்க. மூன்றாவது, விளக்கு நீங்கள் ஏற்றும் பொழுது விளக்கு தானாக அணையக்கூடாது. வாயால் ஊதியும் விளக்கை நீங்கள் அணைக்கக்கூடாது. விளக்க மலை ஏற்றி நீங்கள் விடணும். அதாவது விளக்கு எரிந்து குறிப்பிட்ட ஒரு மணி நேரம் கழித்து விளக்கை நீங்கள் மலையேற்றி விட வேண்டும். விளக்க அணைத்து விடு அப்படின்னு யார்கிட்டையும் நீங்கள் சொல்லாதீங்க. நீங்களும் விளக்கை அணைக்க போறேன் அப்படின்னு யாருக்கிட்டையும் சொல்லிட்டு விளக்கை அணைக்க போக கூடாது. மலையேற்றுதல் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லி தான் நீங்க விளக்க வந்து மலையேற்றணும். அடுத்தது நான்காவதான ஒரு முக்கியமான விஷயம், வீட்டில் ஏற்றுகின்ற காமாட்சி அம்மன் விளக்கில் முக்கியமாக மஞ்சள் குங்குமம் போட்டு நீங்க வைக்கணும். சில பேர் ஸ்டிக்கர் வந்து ஒட்டி வச்சுட்டு அதற்கப்புறமா விளக்கு ஏற்றுறீங்க. சில பேர் வீட்டில் இந்த பழக்கம் இருக்கு, அதனால் மஞ்சளும் குங்குமமும் வைங்க. மஞ்சள் குங்குமம் வைத்துட்டு தான் விளக்கேற்றணும். நீங்கள் கடையில் விற்கிற அந்த மெரூன் ஸ்டிக்கர் போட்டு வாங்கிட்டு வந்து காமாட்சி அம்மன் விளக்குக்கு ஒட்டிட்டு விளக்கு ஏற்றக்கூடாது. இந்த மாதிரி விளக்கு ஏற்றினால் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படாது. ஐந்தாவது, முக்கியமாக செவ்வாய்க்கிழமைகள்லேயும் வெள்ளிக்கிழமைகள்லேயும் பூஜை அறையில் குத்து விளக்கு 5 முகங்களும் ஏற்றி மகாலட்சுமியை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். 5 முகங்களும் ஏற்றினால்தான் உங்களுக்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கும். ஆறாவதாக, நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது அதில் மகாலட்சுமி வாசம் செய்கிறார் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தீபம் ஏற்றுங்க. இதுதான் தீபம் ஏற்றுகின்ற ஒரு முறையான ஐதீகம் சொல்லலாம். அதனால தான் ஒரு வீட்டில் நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது மகாலட்சுமி அந்த வீட்டிற்கு தானாக வருவாள். அதே மாதிரி ஆறாவதாக நான் சொல்லக்கூடியது, தீபத்தில் மகாலட்சுமி வாசம் செய்கிறா அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். ஒரு வீட்டில் தீபம் ஏற்றிவிட்டு அந்த தீபத்தை இன்னொரு வீட்டிற்கு கொண்டு செல்லக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது சாஸ்திர நியதினே சொல்லலாம். அதனால தான் எந்த வீட்டில் இருந்தும் தீபம் ஏற்றி இன்னொரு வீட்டுக்கு கொண்டு போகாதீங்க.
ஏழாவதாக நான் சொல்லக்கூடியது செல்வம் அதிகமாக உங்களுக்கு சேரணும் அப்படின்னா தினமும் காலையிலையும் மாலையிலையும் இரண்டு வேளைகள்லையும் நீங்க இந்த ஒரு ஸ்லோகத்தை தவறாமல் சொல்லுங்க. அதாவது 18 முறை இந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு செல்வ வளம் அதிகமாக சேரும். நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை நீங்க நோட்ல கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விளக்கு ஏற்றும் பொழுதெல்லாம் தொடர்ந்து இந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்லிக்கொண்டே வாங்க. குறைந்தபட்சம் ஒரு 9 முறை, அதிகபட்சம் 18 முறை இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். வசுப்ரதா வாசுதேவி வாசுதேவ மனோஹரி வாசவார்சித பாதஸ்ரீ வாசவாரி விநாசினி, இந்த ஸ்லோகத்தை தான் நீங்க சொல்லணும். அடுத்தது 8வதாக நான் சொல்லக்கூடியது, எப்பொழுதுமே பூஜை சாமான் தேய்க்கும் பொழுது செவ்வாய்க்கிழமைகள்லையும் வெள்ளிக்கிழமைகள்லையும் நல்ல நாட்கள்லையும் பூஜை சாமான் தேய்க்கக்கூடாது. இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அது எந்த ஒரு பூஜை பொருளாக இருந்தாலும் சரி. 9வதாக மாலை நேரம் 6 மணிக்கு மேலே பூஜை சாமான்களை தேய்க்கக்கூடாது. அதே மாதிரி அதிகால வேளையிலையும் பூஜை சாமான்களை நீங்கள் தேய்க்கக்கூடாது. இந்த மாதிரி வீட்டில் பூஜை சாமான்களை தேய்ச்சிங்கன்னா தெய்வம் வந்து வீட்டில் இருக்காது. அதனால தான் பொழுது போய் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. வேலைக்கு போகிறவங்க நாங்கள் எப்பொழுது தேய்க்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் தேய்ச்சி வச்சுக்கலாம். மாலை நேரத்தில் தேய்க்கிறத நீங்கள் கம்மி பண்ணிடலாம். முக்கியமாக நான் சொன்ன அந்த ஒரு பொருளை போட்டு விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொன்னேன்ல, அது வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது 10வது குறிப்பு. நீங்கள் தினமும் வீட்டில் விளக்கு ஏற்றும் பொழுது டைமண்ட் கல்கண்டை போட்டு விளக்கில் விளக்கு ஏற்ற வேண்டும். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவீங்க, அதில் டைமண்ட் கல்கண்டு ஒரு சிறிதளவு, ஒரு 3 கல்கண்டு இல்லை அதிகபட்சம் 5, அதுக்கு மேலே வேண்டாம். இந்த மாதிரி போட்டு தீபம் ஏற்றிங்கன்னா உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும், உங்கள் வாழ்க்கையே இனிமையாக மாறும். நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். டைமண்ட் கல்கண்டு போட்டு தீபம் ஏற்றுகின்ற வீடு செல்வ செழிப்போடு இருக்கும். மகாலட்சுமியோட அருளும் பரிபூரணமாக கிடைக்கும். நீங்கள் திரும்பவும் எடுத்து விளக்கு கழுவ போடும் பொழுது அந்த டைமண்ட் கல்கண்டு எடுத்து செடிகளில் போட்டுடுங்க. தினமும் டைமண்ட் கல்கண்டு போடணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு முறை போட்டு தீபம் ஏற்றிட்டீங்கன்னா தினமும் அதிலேயே தீபம் ஏற்றிக்கோங்க. திரியை மட்டும் மாற்றிக்கொள்ளலாம். வாரத்திற்கு ஒரு முறை டைமண்ட் கல்கண்டை நீங்கள் பூஜை சாமான் தேய்க்கும் பொழுது மாற்றிக்கொள்ளலாம். இந்த 10 விஷயங்களை தவறாமல் பின்பற்றினாலே உங்கள் வீட்டில் தெய்வம் நிரந்தரமாக தங்கும். முயற்சி செய்து பாருங்கள். இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் எல்லாமே நிறைந்திருக்கு. அதையும் தவறாமல் பாருங்க. இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.